என்ன மனுஷர்ரா, நடந்து கால்வாய். இந்தியா இந்தியான்னு சொன்னால் சென்னை என்ன தூரமாக? ஹெல்மெட்டும் போனால் போகிறாங்க. ஒரு தரம் ஹெல்மெட்டும் போடுறேன். என்ன நடக்க? இங்க ரூம் எடுக்கலாம், ரூம் வாடகை எடுக்கலாம். தெரியல, நம்பரை கம்பரை போட்டாலும் இருக்கு, அங்கே இருந்தாலும் பேர்களை போட்டு இந்த அறைகள் இருக்குது, வாடகை இருக்குன்னு போடுவாங்க. இங்கே உடனே காணையில் கோலம் மட்டும் இல்லைலாம் போட்டுக்கலாம். டே போங்கடா, கொஞ்சம் டைகர் மாதிரி இங்கே வந்து என்னோட விட்டுறேன். அந்த கள்ளன் ஆட்டோக்காரன் 500 ரூபா பிடிங்க விட்டான பாதையில் இருந்துரு கொஞ்சம் தூரத்து. எல்லா தெருக்களும் ஒரே மாதிரி வேலை கிடக்குது. இதுக்கு நடந்து வந்துடும், திரும்பி போகலாம். ஒரு அங்கால் கிளம்பி அண்ணா, இதுக்கு ரூம் வாடகை எடுக்கலாமே தங்குறது. அணிய கல்யாணம் வஞ்சி வேலை செய்யுங்களா? ஆ, ரோடு கூட்டு. ஆ, இது வளசர பாக்கம் தானே? அப்போ இது லட்சுமி இல்லை, வளசர பாக்கத்துக்குள்ளே இருக்கிற லட்சுமி தெரு. அப்படி அதில் அந்த டீ கடையில் சொன்னாங்க. ஆ, வளசர பாக்கத்துக்குள்ள லட்சுமி தெரு. இது ஒரு தெருவா இருக்குது? இல்லை, ஏழு தெரு இருக்கா? சரியாண்ணா, சரியாண்ணா. ஆ, சரி சரி. என்ன வாழ்க்கை, சிரிச்சாலும் சிரிக்கிறாங்க. புது புது வாகனங்கள் மட்டும் நிற்கிது, வித்தியாசம். அங்கே எல்லா வாகனங்கள்லாம் நிற்கிது. அப்போ என்ன இது, மற்ற பக்கம் ஒரு இதெல்லாம் நம்ம ரெண்டு சுற்றி நான் உள்ள நேரம். வணக்கம் அண்ணா. இது இதுக்குள்ள எங்க அறைகள் ரூம்கள் வாடகை எடுக்கலாம்? இது வாடகை தானே? இது வாடகை. இதில் என்ன போல என்ன போ, இதில் நின்று கேட்டுப்போம் நான். அது ஏற்கனவே புக்கிங் போடாது. நான் திருப்பி அதே இடத்துக்கு வந்தேன். இதில் ஒரு கராச் ஒன்று இருந்தது. ஓ, இது இது லட்சுமி தெரு தானே? ஆமாம், பக்கத்தில் நாலா தெரு இருக்கு. ஆ, அங்கே போய் அந்த ஒரு அயன் பண்ணுவார். ஆ, ஓ, அதுக்கு எது ஏற்ற மாதிரி இருக்க பில்டிங் வந்து வாடகை தான். எஸ் எஸ், சரியா சரியா. சிக், இதுக்கே இருக்குமா வாடகை? இருக்குமா? அப்போ போனா நம்மள காண இல்லை, எங்கே போயிட்டு சும்மா உள்ள போனால் வெளுத்து விட்டா நம்ம. அதுல ஒருவன் நிக்கிறான், அவனை கேட்டுப்பா. ஐயா, என்ன ஆட்டோ வேணுமா? ஐயா, அது போதாரி செவிடு மாதிரியும் தொடங்க கால போகுது. புற யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து ஒரு ஆட்டோவை வாடகைக்கு எடுத்து இவளுக்கு உழைக்கல போலடாக்கி பேசாம அங்கேயே ரெண்டு இருக்கல. எத்தனையோ ஆயிரம் ஒழுங்கியல், எத்தனையோ ஆயிரம் சனம். அங்கேயும் இங்கேயும் தெரியுது, பார்த்தா எல்லா தீ கடையிலும் சனம் நிக்குது. எந்த ஆட்டோவில மட்டும் ஒரு கூதாரிகளும் வருது இல்லையே. வாடகை கட்ட வேணும் போகுது உங்களோட. உங்களோட அங்கத்த காசோட இந்த காசு ஒப்புட்டா இந்த குறைவு சாப்பிட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காசோட இருக்கலாம். வருமானம் 500 ரூபாய் இருந்தாலே காணும். அங்கே பொருளாதார பிரச்சனைகள் இங்கே வந்தா இங்கே உங்களோட மூஞ்சிகள்லாம் தெரியுது உங்களோட. நாங்கள் அங்கத்தை ஆக்கணும் கண்டு பிடிக்கிறாங்க. வாரானுமான வச்சு அமர்த்துவோம். திருப்பி அதே இடத்துக்கு தான் இடமாடா. அப்போ அவரு எல்லாம் ஒரே மாதிரி கிடக்கு, சந்தியில் ஒரே மாதிரி கிடக்கு, ஒழுங்கியில் ஒரே மாதிரி. ஸ்ரீலட்சுமி நகர் மூன்றாவது யாழ்ப்பாணக்காரன் தான். லட்சுமி நகர்களாது என்ன போங்கடா. அவனும் அதில் ரெண்டு சூட்டிங் நடக்குது உலகம். ஓ, ஒரு யா கண்டிக்கிறாங்க. முதுவெல்லாம் அம்பாச்சி ஷூட்டிங் பண்ணுறாங்க. இதை பார்த்து ஒன்று சரி வரா. உனக்கு எங்கட சிலாங் கூடாது, இந்தியாக்கள் மாதிரி கதைச்சா தான் ஏதாவது சுருட்டலாம். வரட்டும். வணக்கம் சார். என்ன சொல்லுங்க, எங்கே போகணும்?
எனக்குதைக்கிறது விளங்குதா உங்களுக்கு? எனக்கு புரியுது சார். நான் கதைக்கிறது உங்களே புரியுதா? இல்ல புரியுதுன்னு சொன்னா தந்து கூட நம்பர் கொடுங்க. நம்பர் கொடு பையா, நம்பர் அடிங்க. உங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நல்லா தான். ஆமா, யாரும் இல்லை இல்லைன்னா சொல்லுங்க. நான் நம்ம கிட்ட வாடகைக்கு நிறைய வீடுகள்லாம் இருக்கு. வீடு வாடகைக்கு இருக்கு. நம்ம வாடகை வீடு தான் தேவை எனக்கு. ஆமா, போகலாமா? எவ்வளோ எடுப்பாங்களே இங்கே வாடகை? பார்த்து தாங்க, பார்த்து கொடுங்க, ஏறுங்க. வாடகை வாடகை ரூம் இருக்கு, ஒரு ஆட்டோவில் போகிறதுக்கு. ஆமாம்மா, வாடகை ரூம் இங்கே எடுக்கலாம். ஒரு 1500 இருந்து 5000 வரைக்கும் இருக்குது சார். வேணாம் வேணாம். ஆ, எங்களை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 5000 25000 இருக்கு சார். நீங்கள் குறைச்சி கொடுங்க, பார்த்து கொடுங்க. நம்மளுக்கு தான் நீங்கள் பார்த்து சாரி கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. நீங்கள் நான் தனியாக தான் தங்க போகிறேன். ஆமாம், தனியாக தான் சார். தனியாக இங்கே வந்து நீங்கள் ஒரு 700 எடுக்கலாம் சார். சிங்கிள் ரூமு பாருங்க, பக்கத்தில் தான். இங்கே இந்த இது 2nd ஸ்ட்ரீட் இருக்கு தானே? இங்கே வாங்கல. சரி சரி, ஏன் பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட தான் அப்பா பேசுகிறேன். இங்கே வாங்க, ஃபஸ்ட் இங்கே வாங்க, முதல்ல நில்லுங்க. உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து நம்ம ஆட்டோவில் ஏறுங்க. நம்ம வந்து இப்போ ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு ரூம் இருக்கு. 3 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர். ஆமாம், இல்லை நான் இதுக்குல இது வலச பார்க்கணும் தானே? ஆ, இதான் வலச பார்க்கணும் தான். இங்கே இல்லை, எங்கட யாழ்ப்பாண தாக்கல் சொல்லலாம். ஆமாம், எல்லாம் சொல்ல சொல்லுவா கையெல்லாம் நிறைய இருக்காங்க. எனக்கு இருக்கலாம். ஆமாம் ஆமாம். அப்புறம் சொன்னால் நீங்கள் நம்பரை விட்டுட்டீங்களே, இப்போ வரைய ஒரு தரையும் காணலை சொல்லுவாங்க. சரி வாங்க, நான் கிட்ட கிராக்க ட்ராப் பண்ணுறேன். வாங்க, 1000 கொடுங்க. வாங்க, 1000. ஆமாம், 1200. ஆமாம், 1000 கொடுங்க. 30 கிலோமீட்டர் இப்போ தானே ஒரு தன் 500 அப்படிங்க போட்டு விட்டோம். ஆமாம், அப்படியா? ஒரு கிலோமீட்டரும் இல்லை, அதுக்கு நான் நடந்தே வந்திருப்பேன். வேற ஒரு என்ன மாதிரி ஒரு வெங்காயம் விளையாட்டு காட்டியிருக்கு உங்க ரொம்ப தூரம் சார். இங்கே தனியாக தெரியும் சொன்னால் கேளுங்க. ரொம்ப தூரம் இல்லையா? வேணாமா? இல்லை, அவன் கொஞ்சம் உஷார், யாழ்ப்பாணக்காரன் தானே, கடும் உஷாரான ஆளாக இருக்கிறான். உவானம் அடிச்சிருக்கிறான் அப்பா. தருண் அடிச்சிருக்கா? ஹலோ, ஏய் ஹலோ தருண், எங்கடா நிற்கிற? ஆமாம், நம்ம நான் ஸ்டாண்டில் தாண்டா நிற்கிறேன். நீ தருண் எங்கே நிற்கிற நீ? ஆமாடா, ஹோட்டல் எதுவுமே இல்லையா? தனியாக தான் நிற்கிறேன். நீ வாமே, ஒரு டீ சாப்பிட்டு வரலாம். ஆமாம், நம்ம சிலோங்காரன் ஒரு தான் சிக்கிட்டான் இப்போ. ஆமாம், சிலோங்காரன் வந்து இப்போ ஒரு தான் சிக்கிட்டான். அவன் இங்கே நாகப்பட்டினம் ஓடுவது தானே வா, அவன் இங்கே வந்து நிற்கிறான். வளச வாக்கம் இது வாயும்புறது இல்லை, வளசரை வாக்கம். ஆமாம், நீ வாவே, சிலோங்காரன் சிக்கிட்டான்ப்பா, வா இங்கே வா. ஏப்பா, ஒரு டீ குடிச்சு டீ சாப்பிட்டு போகலாம் தானே? ஏ தருண், வாடா. ஏ தண்டம் அசிங்கமாக இருக்குடா, சீக்கிரம் வாடா. இந்த வந்துட்டான்டா, இருடா வரடா, வரேன். என்ன சார், கிடைக்கலையா? கிடைக்கலையா உங்களுக்கு? எதுவும் கிடைக்கலையா? வாங்க, சரி சரியான வாங்க. சிவங்கண்ணன் பார்க்க நாங்களே பார்க்க, அங்கெல்லாம் இருக்காது சார். தொழுங்கையில் பார்க்க, இந்த பாருங்க. நான் வந்து இங்கே நானும் ஆரம்பத்தில் அங்கே தான், சிலோன் தான், தெரியுமா? நான் இங்கே வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ நான் அங்கே வவுனியா சைட், தெரியுமா? வவுனியா தெரியுமா உங்களுக்கு? வவுனியா போயிருக்கீங்களா? வவுனியா எங்களுக்கு தெரியும், நான் அங்கேருந்து வந்து எங்களுக்கு வவுனியா தெரியும். புரியுது சார், நீங்கள் கதைக்கிற எனக்கெல்லாம் புரியுது. ஆட்டோவில் வந்து என்ன கேட்டால் தூத்துக்குடியோ கேரளா வந்து கேட்டு விட்டாங்க. அப்படி கேட்பாங்க பாஸ் சில இடங்க. நான் ஃபஸ்ட்டு வந்த இடத்துல கப்பு குடு பையான்னு கேட்டு விட்டாங்க. கேட்குதா? அது அப்படி தாங்க பாஸ். இங்கே எல்லாம் வேறு வேறு இடத்துல வந்து லாங்குவேஜ் வேறு தானே, ஸ்லாங் வேறு தானே. நீங்கள் வாங்களேன், ஒரு 600 கொடுங்களேன். வாங்க, நீங்கள் 600 கொடுங்க சார். ஐயோ, 600 நான் 600 அதுக்கே போகல சார். இதை விட சீப்பாக வராது சார், இதை விட சீப்பாக எடுக்கலாது.
600 கொடுங்க. மஞ்சள் சோறு எனக்கு புரியுது சார், நீங்க மஞ்சள் சோறு தான் பிரியாணி நாங்க எவ்வளவு நாள் திண்டீங்க சாப்பிட்டீங்க. இங்கே வாங்க சார், நம்ம மிச்சம் பேசுவோம், பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அண்ணா அவர் அவர் வரமாட்டாருண்ணா, அவர் அவர் அது வேறே ஆட்டோ சார், ஆட்டோ அது வேறே ஆட்டோ, அது வராது சார். இங்கே வாங்க நம்ம போவோம். ஏறுங்க சார், சார் 400 கொடுங்க சார், ஏறுங்க சார், பேக்கை கலட்டுங்க சார், ஃபர்ஸ்ட் பேக்கை கலட்டுங்க சார். 400 கொடுங்க சார், 400 கொடுங்க சார், 300 ஓகேயா சார், 200 தாங்க சார், ஏறுங்க சார், போகலாம் சார், ஏறுங்க, உள்ளே இறங்க சார். நான் போயிருந்தேன், போயிருந்தேன். வீடு வேணாம் சார், வீடு வேணாம் சார், வீடு வேணாமா உங்களுக்கு? வா என்னடா, யோ வாடா இங்கே, டேய் யாழ்ப்பாணம் தான், இங்கே வா, என்ன வாங்க சார், வருங்க சார். போதாரி விழுந்தவன் நல்லா போயிட திரிஞ்சு ஓட்டு விரட்டு. போ போ நல்லா போய் சுற்றி போட்டு வா, அந்த பக்கத்தால் வா, ஒரு தரம் ஏற்ற மாட்டாள். டூ ஹண்ட்ரட் கொடுங்க சார், இல்லை இல்லை நான் அங்கே பார்க்குறேன், இங்கே அடாவடி ஏஜெரி இறந்தது வேலை தேவல் வாங்க சார், அவர் வரமாட்டார், நீங்கள் வாங்க, இல்லை இல்லை வாங்க சார், 100 கொடுங்க சார். அண்ணா உங்களோட உங்கள் பக்கத்தில் சார், ஒருதன் பக்கத்து நாட்டுக்கு வந்தால் அதுக்கு அன்பா கதை எங்க நீங்கள் பேக்கடையில் அமுழுத்து உங்கள் நீங்கள் மாதிரி காய்க்கிறதா அரைவாசி எனக்கு விளங்க இல்லை, அரைவாசி இங்கிலீஷ் ஆகிக்கணும் தமிழ் ஆகிக்கணும் என்ன தெரியல, உங்கள் உங்களோட தமிழில் கதைச்சா விளங்கமா? இல்லை எனக்கு நீங்கள் 200 தாங்க, நான் உங்களை கொண்டே போடுறேன் உங்கள் பக்கத்தில் 200. நீங்கள் எங்கே எங்கே தமிழ் ஆகிறீங்க சார், உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதான் உங்கள் தமிழில் கதைச்சேன், விளங்குதா? வாங்க கொண்டே போடுறேன் உங்களை, இல்லை எனக்கு தேவை, நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வந்துருக்கிறாலோ, நீ 200 தான் உன்ன கொண்டே அதில் ரக்கி விட்றேன், தரம் வீடு கிடக்கு எங்கட அங்க யாழ்ப்பாணம் இருக்கிறாங்கட்டா பக்கத்துல, இப்ப எங்களை மாதிரி கேக்குறீங்க, அதான் அப்ப நான் விளங்குது, என்ன லாங்குவேஜ் விளங்க இல்லை, அதான் அப்படி கேக்குறேன், நான் முந்தி யாழ்ப்பாணத்துல தானப்பா வந்தேன், பழைய இரும்பு சைக்கிள் திரிஞ்சனிகள் இங்க வந்து உங்களுக்கு காரம் ஆட்டம் போவாங்க, 100 எனக்கு இந்தியாவில பிறந்து வளர்ந்த மாதிரி சென்னை தமிழ் கதைச்சங்களை சாகரிக்கிறேன், அப்படி கதைச்சா தான் இந்தியாக்கள் பேச்சு மொழிக்கு ஓகே, நீ இப்ப எனக்கு புராட வேலை பார்த்தீங்க, நாங்களும் கூட தமிழ்ல உன்ன நம்பித்தானே இப்ப கேட்டுனா, நீ ஒண்டில் உண்ட வேலையை பார்க்கணும், சரி இங்க இருக்கிற ஆக்களை நான் ஆவணப்படுத்துல, சரி பாங்க அங்க கல்லா மலை பேர பொதுவாக கொண்டு இறக்கி வரணும், இல்லை நான் தேவையில்லை உன்ன மாதிரியா 1000 கொடுங்க சார், நான் அதுல ஒரு ஐயா கோ நான் தாத்து இந்திய தேக்கு தமிழ்ல நீ தான், சரி வாங்க அங்கல வாங்க அங்க வாங்க, எனக்கு தேவையில்லை பொருளாதார பிரச்சனை தெரியும், முந்தி வித்த பான என்ன விளைவிக்கும் தெரியும், இங்க வந்து 500 காணும் எனக்கு ஒண்ணு தேவையில்லை, சில இடங்கள் அப்படி ஏமாத்துறாங்க, சில பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க, அந்த ஐயா சொல்லுது தம்பி இஞ்சால ரூம் எல்லாம் கூடவா இருக்கும்,
இங்கலவோ அங்கலவோ அந்த ஒழுங்கு எல்லாம் நீட்டா காட்டி விடு. அப்படி எல்லாம் இருக்கு நம்ம. இங்க நல்ல ஆக்களம் இருக்கு. நீ உன்ன மாதிரி இருக்க. நிறைய பேர்ங்க வந்திருக்காங்க. இங்க இங்க அப்படி தான் பிளைக்கறாங்க. என்ன பிளைக்கறாங்க? சில பேர் வந்து என்ன ஆண்டுக்கு சில இடங்கள்ல சரியா தான் இருக்காங்க. அதெல்லாம் இங்க மூட்டம் எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு. சரியா இருக்கறாங்க. இப்ப நாங்க இங்க வந்தவங்களுக்கு ஓட்டம் இல்ல. நான் இங்க வரேன். காலமா வந்தேன். அட ஓட்டம் இல்லடா பண்ணி என்ன இங்க தியான் பேச்சு மொழிய பழகி போட்டு உங்களுக்கு இது பண்ண கூடாது. நீங்க வந்து காசு தர வேணும் எனக்கு தேவையில்ல. நூறுரூவா கொடுங்க. நான் கூட்டி நான் இப்போ நடந்து போறேன். நூறுரூவா கொடுக்க மாட்டீங்களா? எங்க உங்க போறீங்க? இதால போங்க சார். என்னடாப்பா குருவிச்ச மரத்தில் ஒட்டின மாதிரி பின்னாடி வேறுங்க வேறுங்க நூறுரூவா வேணும். உங்களோட கொஞ்ச நேரத்துக்கு மனசா முறிச்சு விட்டாலும் பச்சை கல்லாக்குறது சில இடங்கள்ல அப்படியும் விளையாட்டு கொடுக்குறாங்களே என்ன சில பேர் உதவி செய்கிறாங்க. இப்போ பறைக்கெல்லாம் பார்த்தா பாஸ்க்கு ஒரு அக்கா கட்டும் அண்ணன் இதுக்குள்ள போங்க அதுக்குள்ள போங்க அவன் வடிவா சொல்கிறான். இவன் என்ன இப்போ இதுக்குள்ளே இருந்தோட எங்கடைய ஆக்களுக்கு சுற்றுறான் சுத்து மாத்து கல்லனாக்கள் நமக்கு டும்முக அம்மாள் டும்மாள் நமக்கு டும்முக அம்மாள் டும்மாள்